எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் எழுதின ஒரு குட்டி தான் ஏற்கனவே நான் எழுதின சொல்லட்டுமா தொகுப்போட முதல் கதையா பதிவிட்டிருக்கேன் அதை நீங்க பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் இருக்கு விருப்பப்பட்டா அந்த லிங்கை கிளிக் பண்ணி கேளுங்க இப்போ இந்த சிறுகதைக்குள்ள போகலாம் இந்த சிறுகதையோட தலைப்பு அது ஒரு அடைமழை காலம் அலுவலகத்துல இருந்து கிளம்பியதும் உடம்பு நனைஞ்சிட்டு கூட்டமா இருந்த பேருந்து நிறுத்தத்துல வந்து ஒதுங்கினேன் அடைமழையோட மேல சத்தத்துக்கு பக்க வாத்தியம் வாசிக்கிற மாதிரி குளிர்ல என்னோட பற்கள் ஜிங் ஜாங் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு சாதாரண நாட்கள்லயே தாமதமாதான் வரும் நம்ம பேருந்து இந்த மழை காலத்துல சொல்லவா வேணும் பேருந்தின் வருகைக்காக என்னுடைய விழி தேடுதலில் இறங்கிய பொழுது வெள்ளை நிற மழைப்பாக எனும் ரெயின் கோட் அணிந்து வந்தால் அவள் தேங்கி நிற்கும் மழை நீருக்கு பயந்து மெல்ல அடி எடுத்து வைத்த அவளது நடை வெண்தாமரை குளத்தை விட்டு வீதி உலா வந்தது போல இருந்தது அவ்வளவு நேரம் குளிரால் நடங்கிய என் உடம்புக்கு இப்பொழுது எங்கிருந்தோ வெப்பம் வந்துவிட்டது கவிஞர்கள் பாடிய அத்தனை காதல் வரிகளும் ஒன்றாய் காதுக்குள் கேட்க சட்டென்று உணர்ந்தேன் அவளுடனான என் காதலை பார்த்ததும் காதல் இதுதானோ பழகினால் இது நீடிக்குமோ எப்படி பழகுவது என்னவென்று ஆரம்பிப்பது என்று யோசித்து ஓடிக்கொண்டிருந்த என் ஆலைகள் பாம் எனும் சத்தத்தால் தடைப்பட்டது அது நான் வெகுநேரமாக காத்திருந்த பேருந்தின் ஒளிதான் ஆனால் அவளை நோக்கி நகர தவம் இருந்து கொண்டிருந்தது என் கால்கள் அதுதான் என் பகுதிக்கு செல்லும் கடைசி பேருந்து எனினும் என் மனம் பேருந்தில் ஏற சம்மதிக்கவில்லை பேருந்தும் அவள் தன்னில் ஏறவில்லையே என்று ஏக்கத்தோடு நகர்ந்தது அந்த பேருந்தோடு ஒரு கணிசமான கூட்டமும் பேருந்து நிறுத்தத்திலிருந்து கலைந்திருந்தது மழைப்பாகையில் மறைந்திருந்த அவள் முகம் எப்பொழுது முழுவதுமாக தெரியும் என வேண்டி நின்றேன் என்னுடைய வேண்டுதல் வருண பகவானுக்கு கேட்டுவிட்டது போல அடைமழை மெல்ல மெல்ல குறைய ஆரம்பித்தது தூரல் மழையின் கடைசி சில துளிகள் அங்குமிங்கும் சொட்டாக விழுந்தது மலை நின்றது அறிந்து வானத்தை பார்த்து கொண்டே தன் தலையிலிருந்த இருந்த மழை அகற்றினார் வான் துளியின் கடைசி துளி அவளது உச்சி வகுடில் பட்டு சிகப்பு குங்குமம் வழிந்தோடியது அந்த கணம் என் இதயத்தில் ஒரு சிகப்பு குருதி வழிந்தது நேற்றிரவு பார்த்த சினிமா மோகத்தில் பார்த்தவுடன் காதல் பண்ணலாம்னு சரியா பார்க்காம ஒரு திருமணமான பெண்ணை காதல் செய்து முதல் காதலே தோல்வியை தழுவியது பின்னர் பெத்தவங்க பார்த்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அன்பான மனைவி அழகான குழந்தைகள்னு வாழ்ந்துட்டு இருந்தாலும் அடைமழையை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த முதல் காதலின் நினைவுகள் ஏனோ நிழலாடுகிறது இந்த மாதிரி நினைவுகள் இனிமைதான் அது மற்றவங்களை தொந்தரவு படுத்தாத வரை உங்களுக்கும் அடைமழையை பார்க்கும் பொழுது என்ன நினைவுக்கு வரும்னு கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்